கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையத்தில் திடீரென ஆய்வு செய்த கோட்டாட்சியர் அபிநயா நடைபாதையை ஆக்கிரமித்து கடை வைத்திருந்தவர்களை கதிகலங்க வைத்தார். ஆக்கிரமிப்பு இடங்களில் இருந்த பொருட்களை ஸ்பாட்டிலேயே காலி செய்ய சொன்ன கோட்டாட்சியர் மீண்டும் விதிகளை மீறினால் தனது நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என வார்னிங் கொடுத்தது கடை உரிமையாளர்கள் வயிற்றில் புலியை கரைத்தது. செஞ்சது தப்பு, இதுல ரூல்ஸ் பேசுறீங்களா என ஆக்கிரமித்து கடை வைத்திருந்தவர்களை அலற விட்டு கோட்டாட்சியர் அதிரடி காட்டிய காட்சிகள்தான் இவை. கடலூர் திருப்பாதிரி புலியூர் பேருந்து நிலையத்தில் ஏராளமான கடைகள் அமைந்துள்ள நிலையில் அனுமதியை மீறி ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக புகார்கள் வந்த வண்ணம் இருக்கவே திடீரென பேருந்து நிலையத்தில் போலீசாருடன் ஆய்வுக்கு வந்தார் கோட்டாட்சியர் அபிநயா. முதலில் ஒரு கடைக்கு சென்ற கோட்டாட்சியர் யாரை கேட்டு இவ்வளவு தூரம் கடை வச்சிருக்கீங்க என கேள்வி எழுப்பவே கடையில் இருந்தவரோ அப்பாவியாக ஓனர் தாங்க வைக்க சொன்னாரு என சொல்ல கடுப்பான கோட்டாட்சியர் எடுத்து எல்லாத்தையும் உள்ள வைக்கலனா நடக்கிறதே வேற என வெளிப்படையாகவே வார்னிங் கொடுத்தார். அடுத்தடுத்த கடைகளுக்கும் சென்று ரெய்டு விட்ட கோட்டாட்சியர் அபிநயா ஒழுங்காக இல்லனா கடைய மூடி சீல் வச்சிருவேன் என கரார் காட்டியதில் கடை உரிமையாளர்களுக்கு கதி கலங்கியது. தொடர்ந்து ஃபேன்சி ஸ்டோருக்கு சென்ற கோட்டாட்சியர் பெர்மிட் பேப்பரை கேட்டு கிடுக்குப்பிடி பிடிக்கவே கடையில் இருந்தவர்கள் பதில் சொல்ல தெரியாமல் திரு திருவென முழித்தனர். டென்ஷனின் உச்சத்தில் கோட்டாட்சியர் காட்டிய கடுகடுப்பில் சத்தமே இல்லாமல் வெளியே இருந்த பொருட்களையெல்லாம் மல்லி உள்ளே வைத்துக் கொண்டிருந்தார் ஃபேன்சி கடைக்காரர். இப்படி கடைக்காரர்களே எல்லா இடத்தையும் ஆக்குபை செய்தால் பயணிகள் எங்கே அமருவார்கள் என கேட்டுக்கொண்டே ஸ்வீட் கடைக்கு சென்ற ஆர்டிஓவிடம் அங்கிருந்த பெண்ணும் ஏடாகுடமாக பேச பயணிகளை உட்காரக்கூடாது என்று சொல்ல நீங்க யாரு, இனிமேல் இப்படி பண்ணுனா அவ்வளவுதான் என கையை காட்டி மிரள வைத்தார். இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஜூஸ் கடை உரிமையாளரான பெண் ஒருவர் வேகமாக வந்து வரி கட்டிட்டு தானே கடை வச்சிருக்கோம் என பேச ஷட்டர் அளவுக்கு மட்டும்தான் அனுமதி, அதை தாண்டி ஒரு இன்ச் நகர்ந்தாலும் பொருட்களை அள்ளி வீசிருவேன் என கோட்டாட்சியர் பதிலடி கொடுக்க அந்த பெண் அமைதியாக திரும்பி சென்றார். அத்தோடு இன்னும் 2-3 நாட்களுக்குள் விதிகளை மீறி நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்றவில்லை என்றால் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என்ற எச்சரிக்கையோடு ஆய்வை முடித்துக் கொண்டு புறப்பட்டார் கோட்டாட்சியர் அபிநயா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.